முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், சென்ற வாரம் நம்ம சொன்ன ஒரு பதிலில் இருந்து எழக்கூடிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி என்றால், கபரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்படுவார்கள் என்று சென்ற வாரம் சொன்னீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாத மக்கள் எப்படி நபியை அடையாளம் கண்டு பதில் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லி தொண்டியிலிருந்து ஃபைசல்ங்கிற சகோதரர் கேட்குறார். அதாவது இந்த கபருடைய விசாரணையை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகளில் புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, அதைத்தான் நம்ம சென்ற வாரம் சொன்னோம். அதில் வானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருத்து கொண்டு, பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருத்து கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள். அவன் மூமினாக இருப்பான் என்று சொன்னால், இவர் வந்து இறை தூதர், எங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னார் அப்படிங்கிற ஒரு பதிலை அவன் சொல்லிவிடுவான். அவன் முனாஃபிக்காக அல்லது நம்பாதவனாக இருந்தான் என்று சொன்னால், இவரை பற்றி என்னமோ சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார்கள்னு அந்த ஹதீஸ். அதில் தான் அவர் கேட்குறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் பார்த்துருப்பார்கள். அவங்க காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய நல்லவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க, கெட்டவங்களும் பார்த்துருக்க மாட்டாங்க, நம்மளும் பார்த்துருக்க மாட்டோம்ல. அப்போ நம்மள்கிட்ட கொண்டாந்து அந்த உருவத்தை காட்டி இவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி பதில் சொல்லுவோம், எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கேட்குறார். அப்போ ஹதீஸில் அப்படி வருது என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். எப்படி வழங்கக்கூடிய, இந்த மனிதர்னு சொல்கிறாங்கள்ல, இந்த மனிதர்னு சொல்லும் பொழுது அவரை பற்றின விவரங்களை எல்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க, அவரை காட்டி மட்டும் கேட்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னார், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீன்னு கேட்கும் பொழுது நம்ம கேள்விப்பட்டிருக்க தானே செய்வோம். அவங்கள பார்த்துருக்காவிட்டால் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டு தானே நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க இறை தூதர், வெறுமனே அந்த உருவத்தை பார்த்து மட்டும் அந்த பதில் அவங்களுக்கு சொல்ல முடியாது. உருவத்தை சொல்லும் பொழுது இதையும் சேர்த்து சொல்லுவான்னு வழங்கி கொள்ளணும். ஏன்னு கேட்டால் அப்போ தானே நீங்கள் சொல்கிற சந்தேகத்துக்கு விடை கிடைக்கும். அப்போ நான் பார்க்காத ஒரு ஆள் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி முஸ்லீம் அல்லாத ஆட்கள்கிட்ட, முனாஃபிக்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் அவர்கிட்டையும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு முகமதுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் இறை தூதர்னு சொன்னார், அதை பற்றி நீ என்ன கருத்து கொண்டிருந்தாய் அப்படி சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவங்களால் என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த மனிதர் என்று வர்றதை கொண்டு உருவத்தை எடுத்து காட்டுவாங்க என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சில அறிஞர்கள் அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க, இந்த மனிதர்னால் எடுத்து காட்டணும்னு அவசியம் கிடையாது, இந்த மனிதர் என்று சொன்னால் இந்த தன்மைகளை சொல்லி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி, அவங்க சொன்ன போதனையை பற்றி, எந்த காலத்தில் வந்தாங்க என்பதை பற்றி, இதையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்பார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அந்த உருவத்தை காட்டி கேட்பார்கள் எடுத்துக்கொண்டோமேயானால் உருவத்தை காட்டுவதோடு அவங்கள பற்றின விவரங்களையும் எடுத்து சொல்வார்கள், அப்படி சொல்லிவிட்டு தான் கேட்பார்கள் என்று அதை புரிந்து கொள்ளணும். இந்த மனிதர் என்பதற்கு வந்து அந்த உருவத்தை எடுத்து காட்டுறது கிடையாது, அவங்களுடைய தன்மைகளை எடுத்து சொல்லி, இப்படி ஒருத்தர் வந்தார், அவரை பற்றி என்ன நினைக்கிற என்றும் அதுக்கு அர்த்தம் செய்யலாம். அந்த மாதிரியும் சில அறிஞர்கள் அதுக்கு பொருள் கொண்டிருக்கிறாங்க. அந்த பொருளை என்ன, இந்த மனிதர்னு சுட்டி காட்டக்கூடிய சொல்லு தான் வருது. இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரியான சந்தேகம் வர்ற காரணத்தினால சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மனிதர்னால் அந்த தன்மையை சொல்லி கேட்குறது, ஆளகுண்டை நிப்பாட்டி காட்டி கேட்குறது இல்லை என்றும் சொல்கிறார்கள். அப்படி வைப்பதற்கும் அது இடம் இருக்கிறது. அப்படி பொருள் கொண்டோமேயானால் நீங்கள் கேட்குற மாதிரியான சந்தேகம் வராது, வரக்கூடாது என்பதற்கு தான் அந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க. எது உடன்பாடாக இருக்கிறதோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.